குழு பதில் வினை முறையில் ஆசிரியரின் கேள்விகளுக்கு மாணவர்கள் ஒரு குழுவாக பதிலளிப்பார்கள். இதற்கு பாடற்குழு பதில்வினை என்றும் பெயர். அவர்கள் இரண்டு நினைவூட்ட குறிகளை உபயோகிக்கலாம் என்று ஆசிரியர் விளக்கத் தொடங்குவார். முதலாவது நிறுத்தக்குறி ஆகும். இதற்கு பொறுத்திருந்து விடையை பற்றி சிந்திக்கவும் என்று பொருள். அடுத்தது பதிலளிப்பு குறியாகும். இதற்கு உன்னுடைய பதிலை இப்போது சொல் என்று பொருள். இந்நினைவூட்ட குறிகள் பார்வை சார்ந்த கை அசைவுகளாக இருக்கலாம், அல்லது கேட்டல் சார்ந்த ஒரு சொல்லாகவோ ஒலியாகவோ இருக்கலாம். ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டு நிறுத்தக்குறியை இரண்டு வினாடிகளுக்கு கொடுப்பார். அதன்பின் ஆசிரியர் பதிலளிப்பு குறியை கொடுத்தவுடன் அனைத்து மாணவர்களும் அவர்களுடைய பதிலை சேர்ந்து சொல்வார்கள். ஒன்றிலிருந்து மூன்று சொற்களில் விடையளிக்கக்கூடிய உள்ளது உள்ளவாறான, அதாவது ஃபேக்சுவல் கேள்விகளுக்கு இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. சில மாணவர்கள் தப்பான விடைகளை அளித்தால் ஆசிரியருக்கு அக்கருத்தை திரும்பவும் கற்றுக் கொடுக்க தெரியும். நிறுத்தக்குறி மற்றும் பதிலளிப்பு குறிகளை உபயோகிப்பது மாணவர்களுக்கு யோசிக்க அவகாசம் கொடுக்கவும் ஒரு குழுவாக சேர்ந்து பதிலளிக்கவும் உதவுகிறது.